வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் உக்ரைனின் டொனக்ஸ் எல்லையில் நடக்கும் ராணுவ முன்னேற்பாடுகள் பற்றிய காணொலிகளை கடந்த சில தினங்களாக பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்திருந்தோம் அங்கு நடைபெற போகும் மோதல் உக்ரைன் ராணுவத்திற்கும் டொனக்ஸ் மக்கள் குடியரசின் படைகளுக்கும் தான் என்றாலும் அதற்குள் வெவ்வேறு தரப்பினரும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கலந்து கொள்ள வாய்ப்பு உள்ளது என்றும் குறிப்பிட்டிருந்தோம் இந்த மோதலுக்குள் ரஷ்யா அமெரிக்கா துருக்கி மற்றும் நேட்டோ ஆகியவை ஏற்கனவே இறங்கிக் கொண்டன டொனெக்ஸ் மக்கள் குடியரசின் படைகளுக்கு ரஷ்யா கவச வாகனங்களை அனுப்பி வைத்தது பற்றி குறிப்பிட்டிருந்தோம் உக்ரைன் ராணுவத்திற்கு

அமெரிக்காவால் அனுப்பி வைக்கப்பட்ட ராணுவ கவச வாகனங்கள் கப்பல் மூலமாக உக்ரைனின் கருங்கடல் துறைமுகம் ஒடிசாவில் நேற்று திங்கட்கிழமை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொண்டன அமெரிக்கா நிச்சயம் கவச வாகனங்களை அனுப்புவதுடன் நின்றுவிடப் போவதில்லை மேலதிக ராணுவ உதவிகளையும் செய்யும் என்று எதிர்பார்க்கலாம் காரணம் எதிரணியில் இருப்பது ரஷ்யா அல்லவா உக்ரைன் ராணுவம் டொனெக்ஸ் எல்லையில் தமது துருப்புக்களையும் ராணுவ சாதனங்களையும் குவித்துள்ள நிலையிலும் இதுவரை டொனெக்ஸ் எல்லையை கடந்து உள்ளே செல்ல முயற்சியில் இறங்கவில்லை அதற்கு காலநிலை உட்பட வெவ்வேறு காரணங்கள் உள்ளன என்ற போதிலும் ஒரு முழுமையான தரைவழி நகர்வுக்கு அவர்களிடம் டேங்கல் மற்றும் கவச வாகனங்கள் போதாது என்ற நிலை உள்ளது ஆளற்ற தாக்குதல் விமானங்கள் இந்த களமுனையில் பயன்படுத்தப்படும் என்பது உண்மைதான் ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் எதிரி நிலப்பகுதிக்குள் உக்ரைன் ராணுவம் நேரடியாக தான் அவர்களது திட்டப்படி டொனெக்ஸ் பிராந்தியத்தை முழுமையாக கைப்பற்ற முடியும் இங்கு ஏற்பட மோதலில் கடற்படை மற்றும் விமானப்படையை விட தரைப்படை தான் அதிகம் நம்பியிருக்க வேண்டும் அதற்கு காரணம் உக்ரைன் டொனக்ஸ் ரஷ்யா எல்லாமே தரையால் இணைக்கப்பட்டுள்ளன உக்ரைனின் கட்டுப்பாட்டில் இருந்த பிராந்தியத்தில் தான் டொனக்ஸ் மற்றும் லூகான்ஸ் பகுதிகள் உள்ளன இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த பகுதிகளை ரஷ்ய ஆதரவு இயக்கங்கள் உக்ரைனிடமிருந்து கைப்பற்றினார்கள் அந்த வெற்றி முற்றுமுழுதாக தரைவழி மோதல்களால் கிடைத்த வெற்றிதான் அதில் ரஷ்ய ஆதரவு இயக்கங்களின் கைகள் ஓங்கியதன் காரணமே ரஷ்யாவால் ஏராளமான எண்ணிக்கையில் இறக்கிவிடப்பட்ட டேங்களும் கவச வாகனங்களும் தான் ரஷ்ய எல்லையை கடந்து வரிசை வரிசையாக டேங்கலும் கவச வாகனமும் தினமும் டோன்பாஸ் பிராந்தியத்திற்குள் போய் இறங்கியபோது போது உக்ரைன் ராணுவம் திணறிவிட்டது தமது கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை கைவிட்டு பின்வாங்க வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது அப்படித்தான் டொனெக்ஸ் மற்றும் லூகான்ஸ் மக்கள் குடியரசுகள் உருவாகின இப்போது அவற்றை மீண்டும் மீட்கும் முயற்சியில் தான் இறங்கிக் உக்ரைன் இன்றுள்ள நிலையில் அங்கு உக்ரைன் ராணுவமும் டொனெக்ஸ் மற்றும் லூகான்ஸ் மக்கள் குடியரசுகளின் படைகள் மட்டும் மோதினால் இழந்த பகுதிகளை மீட்பதற்கு உக்ரைன் ராணுவத்திற்கு அதிகபட்சம் ஒரு வாரம் போதுமானது ஆனால் காட்சிக்குள் ரஷ்யாவின் டேங்கலும் கவச வாகனங்களும் சாரி சாரியாக வந்தால் கதை தலைகளாக மாறிவிடும் அதனால் தான் ராணுவ வாகனங்களில் உக்ரைன் அதிக கவனம் செலுத்துகிறது நேட்டோவால் உக்ரைனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படும் ராணுவ சாதனங்கள் எவை என்ற முழுமையான விவரங்கள் வெளியிடப்படவில்லை அவை கூட தரையில்